वज्रकाय महावीर विक्रम मारुति नंदन हनुमा शोक निवारण भूतदायक असुर निकंदन कनुमा। வனவாசம் செல்ல வேண்டும்,
என்னுடைய மகன் பரதன் இந்த நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும். தசரத மன்னன் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். நாளை தினம் பட்டாபிஷேகம் நடைபெற இருக்கின்ற ராஜகுமாரன் ராமபிரான் வனவாசம் செல்கின்றார். இந்த செய்தி ராமனுக்கு சொல்லப்படுகின்றது. ஆனால் ராமனுடைய முகம், அவன் நாளைக்கு மன்னராக இருக்கின்றான் என்று கூறுகின்ற பொழுது எப்படி முகமலர்ச்சியுடன் இருந்ததோ, அதே முகமலர்ச்சியுடன் வனவாசம் செல்ல வேண்டும் என்கின்ற போதும் அதே முகமலர்ச்சியுடன் அவன் தோற்றமளித்தார். அதனால் ராமனுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு கஷ்டங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், துயரங்கள் வரலாம், சந்தோஷங்கள் வரலாம், அனைத்தையும் ஒன்றாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் விதியை நாம் வெல்லலாம் என்பதற்கு தான் இதை நாம் பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் வனவாசம் செல்கின்றேன், நீ இங்கே பத்திரமாக இருக்க வேண்டும் சீதாதேவி கூறினார். இல்லை இல்லை, நீங்கள் எங்கே செல்கின்றீர்களோ அங்கே நானும் வருவேன் என்று அவரும் அடம்பிடிக்கின்றார்கள். ராமபிரான் கூறுகின்றார், நான் செல்லக்கூடிய பாதைகள் எல்லாம் மலைகள், நதிகள், காடுகள், முள், கற்கள் எல்லாம் தாண்டி செல்ல வேண்டும், உன்னால் முடியாது, நீ வரவேண்டாம் என்று கூறுகின்றார். ஆனால் சீதாதேவி கூறினார், என்னுடைய பதி எங்கே இருக்கின்றாரோ அங்கே நான் இருப்பேன், அவர் எவ்வளவு துயரங்களை துன்பங்களை அனுபவிக்கின்றாரோ அதையும் நான் அனுபவிக்க கடமைப்பட்டவன், ஆகவே உங்களுடன் தான் வருவேன் என்று அவர் கூறுகின்றார். எவ்வளவோ அனைவரும் கூறிய பிறகும் அதை கேட்காமல் சீதாதேவி ராமனுடன் சென்றார். அதாவது ஒரு கணவன் எங்கே இருக்கின்றாரோ அங்கே மனைவி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம். கணவனும் மனைவியும் சேர்ந்து இருக்கின்ற இடத்திலே எந்த தொல்லையும் இல்லை, தொந்தரவும் இல்லை, அது குடும்பம் சுவிச்சமாக இருக்கும். அது போன்று பரதனை எடுத்துக்கொண்டால், என்னுடைய அண்ணன் தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்று அண்ணன் ஆட்சி செய்யவில்லை என்று சொன்னால் அவருடைய பாதகைகளை எடுத்து தன்னுடைய தலையிலே சுமந்து சிம்மாசனத்திலே வைத்து ஆட்சி செய்தார் பரதன். ஒவ்வொரு கதாபாத்திரங்களும், ராமாயணத்தில் வரக்கூடிய அனைத்து கதாபாத்திரங்களும் இன்றைக்கு இருக்கின்ற மக்கள் பின்பற்றினார்கள் என்று சொன்னால், நாட்டிலே பஞ்சம் இருக்காது, பட்டினி இருக்காது, போட்டி இருக்காது, பொறாமை இருக்காது, சண்டை சச்சரவுகள் எதுவுமே இருக்காது, அனைவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும். ஆகவேதான் ராமாயணத்தினுடைய நிகழ்வுகளை இந்த சமுதாயத்திற்கு நாம் நினைவுபடுத்த வேண்டும். அவர்கள் எது ராமாயணத்தை, ராமனுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு ஆண்களும், சீதாதேவியுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு பெண்களும் பின்பற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக தான் தர்மரசன சமுதியிலிருந்து ராமாயண ஞான வேள்வி என்கின்ற ஒரு வேள்வினியை நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார். பெற்றோர்களுடைய பாத பூஜை, அதுதான் இந்த நாட்டிலே மிகவும் முக்கியமான நிகழ்வு. இன்றைக்கு பெற்றோர்களை மதிக்காத ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குழந்தைகளுக்கு பெற்றோர் என்று சொன்னால் பெற்றோரை எப்படி மதிக்க வேண்டும், பெற்றோர்கள் யார் என்கின்ற ஒரு செய்தி கூட குழந்தைகளுக்கு தெரியாத ஒரு காலம் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கின்றது. நவீன யுகத்தில் அது குழந்தைகளுடைய தவறு இல்லை, குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலைமைதான் அது. பொதுவாக குழந்தை பள்ளிக்கூடத்திலே சென்று வீட்டிற்கு வந்தால் பெற்றோர்கள் சொல்வதை கேட்க மாட்டார்கள், என்னுடைய டீச்சர் இப்படி சொன்னார்கள், அதைத்தான் நான் ஏற்றுக்கொள்வேன் என்கின்ற சூழ்நிலையில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்னுடைய பெற்றோர்கள் இல்லை என்று சொன்னால் நான் இங்கே நின்றிருக்க முடியாது. எப்போதும் பழைய காலத்தில் கூட்டு குடும்பமாக இருந்தார்கள், கூட்டு குடும்பம் தான் மிகவும் சிறப்பானது. அதில் பெற்றோர்களே குழந்தைகள் மதிக்க வேண்டும். அதான் நம்முடைய இந்து சமயத்தில் கூறுகின்றது, மாதா பிதா குரு தெய்வம், முதலிடம் மாதாவிற்கு, இரண்டாவது பிதா, அடுத்தது குரு, அடுத்து நான்காவது இடம்தான் இறைவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இறைவனை வழங்குவதை விடக்கூடிய குழந்தைகள் தன்னுடைய பெற்றோர்களை வழிபட வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக பெற்றோர்களுடைய பாத பூஜை அந்த நிகழ்ச்சிகளை பார்க்கின்ற பொழுது நாம் மெய் செலுத்துகின்றது. அனைத்து குழந்தைகளுக்கும் பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பெற்றோர்களை மதிக்க வேண்டும் என்பதும், ஆசிரியர்களை மதிக்க வேண்டும் என்பதும் குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த காலத்திலும் நாம் நம்முடைய குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்லெண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். அது ராமாயணம் கொடுக்கின்றது. ஆகவேதான் ராமாயண ஞான வேள்வியிலே இன்றைக்கு இவ்வளவு தாய்மார்கள் வந்திருக்கிறேன் என்று சொன்னால் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்னும் அதிகமாக ஒவ்வொரு ஆண்டும் தர்மரசன சமுதியிலிருந்து 5 நிகழ்ச்சிகளை நடத்துகின்றார்கள், அதை இங்கே குறிப்பிடுவார்கள். அது ஒவ்வொரு ஆலயத்திலும் சிறப்பாக செய்வோம் என்று சொன்னால் இது உங்களுடைய குடும்பத்திற்கு நல்லது, உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்விக்கு நல்லது, உங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற குடும்ப தலைவனுக்கு நல்லது. ஒவ்வொருவரையும் முன்னேற்பாக வைத்து ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்தந்த நிகழ்ச்சிகளை சிறப்பாக நீங்கள் நடத்துகின்றீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய அந்த குடும்பமானது எல்லா இறை சக்தியும் பெற்று சிறப்பாக வாழக்கூடிய அனைத்து
இறை சக்தி உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு தர்ம சமிதி நடத்துகின்ற இந்த ராமாயண ஞான வேள்வி நிகழ்ச்சியின் இறுதிக்கட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட தர்மரசன சமிதி சார்பாக வரவேற்பதை வரவேற்பது மட்டுமல்லாமல் மிகவும் சிறப்பாக இங்கே கலந்து கொண்டமைக்காக உங்கள் பாதங்களை தொட்டு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து உங்களுடைய குழந்தைகளை உங்களுடைய அரவணைப்பிலே வைத்து மிகவும் சிறப்பாக வளர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். மிக சிறந்த ஆன்மீக விளையாட்டு வந்திருக்கின்ற சுவாமிஜி சுவாமிஜி அவர்களை சத்சங்கம் நடத்துவதற்காக வேடிக்கை ஒரு பஜனை நாமாவளியுடன் நிறைவு செய்யலாம் என்று இறைவனை வணங்கிக் கொண்டு தொடங்குகிறேன். கருணாசே சுபுத்தி தேதோ விபத்தி ஹரணோ துமி निकार करुणा से जय 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 गणेश जय 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 गणेश जय 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 गणेश जय 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 गणेश जय 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 गणेश जय 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 गणेश जय 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 ஒரு திவ்யமான நிகழ்ச்சி கணபதி பாடலுடன் சகோதரிகள் நல்லா பாடினாங்க குழந்தைகள். அது போல இந்த ஒரு கணபதி ஸ்துதியை தொடங்கி அதை பாடி இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு சில வார்த்தைகள் மேடையில் அமைந்திருக்கிற எல்லா பெரியவர்களுக்கும் ஏனைய இங்கு வந்த குழுவிற்கும் அனைத்து பத்த கோடிகள் சகோதரி சகோதரிகள் நண்பர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் குழந்தைகள் எல்லாருக்கும் அடியணிந்து பணிவான வணக்கம். எத்தனையோ கோடி மக்கள் இதயத்தில் இன்றளவும் ஸ்ரீராமர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். மனித உடல் தாங்கி வாழ்ந்த இரு அரும்பெரும் மகத்தாய அவதார சக்தி தான் நம்ம பாரதத்தில் ஸ்ரீராமர் ஸ்ரீகிருஷ்ணர். நம்மளை போலேயே அப்பா அம்மா கர்ப்பம் தாங்கி தாய் வயிற்றில் விழுந்து மனிதராக பிறந்து இந்த மண்ணில் மகத்தாக வாழ்ந்தவர்கள் அதுதான் இங்கே குறிக்கிறது. அதனால தான் நம்ம தர்மரட்சண சமிதியே தர்மத்தை வந்து ரட்சிப்பவர்கள் காப்பவர்கள். எல்லா ஆலயங்களையும் என்ன பார்க்குறோம், பெரும்பாலும் அறங்காவலர்கள் என்று சொல்கிறார்கள். நல்லவரா பல கோயில்கள் பார்க்குறோம் அறங்காவலர்கள், அறத்தை காப்பவர்கள். அது போன்றே வெறும் வழிபாடு அல்லது பூஜை பக்தி மட்டும் அதோடு நம்ம நிற்காமல் மேற்கொண்டு தர்மத்தை அந்த அறத்தை கட்டி காக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு அவர்கள் இந்த கோவிட் எனப்படும் கொடிய கொரோனா காலகட்டத்திலும் இடைவிடாத அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அரசு விதிகளின்படி தொய்வு ஏற்பட்டிருந்தாலும் கூட இயங்கும் எல்லாரும் ஒரு கூட்டமாக ஒரு புறா நிகழ்ச்சி நடத்தக்கூடாது என்ற ஒரு கருத்திற்கிடந்த அப்படி ஒரு காலகட்டத்தை கடந்த நிலையிலும் கூட அவர்கள் விடாமல் இந்த நிகழ்ச்சியை மீண்டும் அவர்கள் செய்து வருகிறார்கள். ஆகவே ராமரோட சிறப்பு என்னன்னு சொன்னாலே அதை வந்து அரபி மொழிகளில் போய் பார்த்தா தெரியும். அரபு நாட்டில் அவங்க மொழியில் எழுதியிருக்கு, எந்த ஸ்ரீராமர் பிறந்தாரோ அந்த திக்கை நோக்கி நான் வணங்குகிறேன், எங்க ஸ்ரீகிருஷ்ணர் பிறந்திருக்காரோ அந்த நாட்டை நோக்கி நான் வணக்கம் செலுத்துகிறேன் கும்பிடுகிறேன். இதை நான் அம்பதாக சொல்லல, தீர்த்தாராம் கோஸ்வாமி எனப்படும் ஒருவர் பெரிய ஒரு கணிதவியல் மேதை மேத்தமெட்டிஷியன், அவர் பின்னால் தான் சுவாமி ராமதீர்த்தரானார். இன்றைய பாகிஸ்தானில் இருக்கும் லாகூரில் ஒரு கல்லூரியில் கணித பாடத்தை விரிவுரையாளராக இருந்தார், லெக்சரராக இருந்தார். அப்போ சுவாமி விவேகானந்தர் அங்கே போய் அவர் சொற்பொழி ஆற்றுவதை கேட்டு அவருக்கு மிகவும் எழுச்சி ஏற்பட்டது. அவருக்கு ரெண்டு குழந்தைகள் இருந்தாங்க, ஆண் குழந்தைகள், மனைவி இருந்தாங்க. ஆனால் இறை வேட்கையினால் அவர் இமாலயம் சென்றார். குழந்தைகளும் அந்த பெண்கள் கூட மனைவியும் தொடர்ந்தாங்க எங்களை விட்டு பறியனு.
அவர் சொன்னார் இறைவன் பார்த்துக்குவாருங்க, அவங்களாம் பின்னாடி நல்லாவே இருந்தாங்க. அவர் தான் பிற்காலத்தில் எழுதுகிறார் இந்த வுட்ஸ் ஆஃப் காட் ரியலைசேஷன். ஏழு எட்டு பாகங்கள் இருக்கு. இன்னைக்கு உலக அளவில் சுற்றுப்பயணம் செட்கொண்டார் அந்த டெரி கர்வான்ற இடத்துல தான் அவருக்கு பின்னாடி மூன்று ஆண்டுகள் தவம் செய்தார். அவர் எழுதியபடி அந்த அரபு நாட்டுக்காரவங்க வணங்குறாங்கன்னா அவருக்கு அரபு மொழி இதெல்லாம் நல்லா படிச்சுட்டார். ராமர் எந்த நாட்டில் வாழ்ந்தாரோ அந்த பாரத மண்ணை நான் வணங்குகிறேன்றாங்கன்னா இது நம்மளுக்கு பெரும்பாலும் தெரியாது. அப்போ அவங்களுக்கு ஸ்ரீராமரை பற்றி நல்லாவே தெரிகிறது, தெரிந்திருக்கிறது. அப்போ ராமர் என்று எடுத்தாலே ராமோ தர்மவான் விக்கிரக, தர்மத்தின் மூர்த்தி. தர்மம் என்பது இன்னைக்கு நஷ்டப்பட்டிருக்கேன், ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். தர்மம் என்பது என்ன? ஒரு யதார்த்தமான மனசாட்சி அல்லது கடமை. இன்னைக்கு வந்து பல வகையில் பாதிக்கப்பட்டிருக்கேன், நம்மளால் கடமைகளை சரியாக செய்ய முடியவில்லை. அதனால் இவ்வளோ அழகாக பஜனை மூலம் அழகாக பாடினாங்க நம்ம அருள் சகோதரி, மதிப்புக்குரிய பாராட்டுக்குரிய அன்புமதி அம்மா மற்றும் அந்த பக்த அந்த மொத்தம் தர்மலட்சுமி சமையை சேர்ந்த குழுவில் மிக அழகாக கருத்துக்கள். நம்ம இதில் தான் சொல்லுவோம், நம்ம ஆசையெல்லாம் குறை, என்ன இறைவா என்ன தூய்மையாக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு மதத்தில் வழிபாடுகள் ஆசை குறைன்னு சொல்ல மாட்டான். அதுக்காக எல்லாரும் துறவரம் பூண்டு காட்டுக்கு போயிட முடியுமானா? அது இல்லை, அப்படி யாரும் போக முடியாது. அப்படி போனவங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, மென்டலாகிடுவாங்க. அது அதுக்கு இறைவன் மதத்திருக்காரு. ஆனால் அதில் என்ன அர்த்தம் இருக்கு? மன தூய்மையை கொடு. ஆசையை குறைக்கும் போது மன தூய்மை, அப்போ தான் தெளிவு கிடைக்குது. தெளிவு கிடைக்கும் போது உடல் நலம் மனநலம் அமையுது. கூடவே லக்ஷ்மணன், அன்னை சீதா தேவி,
வானர வேந்தன் சுக்ரீவன், இலங்கை வேந்தன் விபீஷணன் மற்றும் வானரர்கள் தங்கள் மனைவிமார்கள் அனைவரும் புஷ்பக விமானத்தில் இருந்தார்கள். விமானம் தரையிறங்கியதும் பரதன் ராமனுடைய பாதகைகளை ராமனுக்கு அணிவித்தான். அப்போது ராமன் பரதனை கட்டி அணைத்து கதவி கொடுத்தான். பரதன் அன்னை சீதாதேவியை கால்களிலேயே விழுந்து வணங்கினான். சுக்ரீவன், விபீஷணன், அங்கதன் மற்றும் வானர்களை எல்லாம் ஸ்ரீராமன் அறிமுகப்படுத்தினார். ஆவலோடு காத்து நிற்கின்ற அன்னை கௌசல்யா தேவியை வணங்கினார். பிறகு சிற்றன்னை கைகேயி மற்றும் சுமத்திரையை வணங்கினார். குலகுரு மற்றும் அமைச்சர்களை வணங்கினார். இங்கனம் எல்லோரும் அயோத்தி நோக்கி சென்றார்கள். ராமச்சந்திரன் பாதங்களில் நாம் விழுந்து வணங்குவதாக பாவனை செய்து ஸ்ரீ ராமனின் மனைவி பட்டாபிஷேக நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நம்முடைய இந்துக்களை பெரும்பான்மையான ஆட்கள்
ரக்ஷாபந்தன் எப்ப நடந்துச்சு? நிறைய பேர் பண்ணியிருக்கோம் அப்படிதான். ஆனால் நிறைய பேருக்கு நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற ஒரு 50% இல்லை 80% ஆண்களுக்கும் ரக்ஷாபந்தன் சொன்னாங்க. என்ன அந்த ரக்ஷாபந்தன் நாம எதுக்கு கொண்டாடணுங்கிற விஷயம் தெரியல. அந்நிய கைக்கூலிகள் திராவிட ஆட்சியில இது ஆர்எஸ்எஸோட நிகழ்ச்சின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, நம்மளை திசை திருப்பிட்டாங்க, நமக்கு தெரியல. இரண்டாவது முக்கியமான நிகழ்ச்சி ஒண்ணு கன்னிகாமந்தனம். நம்ம தென்னிந்தியாவிலேயே அந்த நிகழ்ச்சி அதிகமா பண்றது இல்லை, வட இந்தியாவில அதிகம் பண்றது. நம்முடைய